வெல்கம் டு சக சேனல் பவி பிடிவிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னடா இவ தண்ணி பக்கெட்டுக்குள்ளே தண்ணி வச்சுட்டு இருக்கா சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிடுறேன். இது ஒரு சிம்பிளான வீடியோ தான், பட் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து நிறைய சீப்பு இருந்துச்சு. அப்படி எல்லா வீட்டு சீப்பு வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். நானும் ரொம்ப நாளும் வந்து சீப்பு கழுவுணுச்சு, இன்றைக்கி தான் சரி கழுவி தொலைக்கணும்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணேன். சரி, அந்த கழுவுற வீடியோவை எல்லாருக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணால் நீங்கள் வந்து நீங்கள் எல்லாருமே சேர்த்து பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்குள்ள அப்படியே ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து சுட்டு நார் போட்டு ஊட்டியிருக்கேன் கைஸ். நல்லா சூடாக இருக்குது தண்ணி, ஓகேங்களா? இங்கே வந்து இப்போ என்ன பண்ண போகிற சொல்ல பார்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான், ஸ்கிப்பானாதீங்க. இது வந்து இப்படி இதை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சீப்பை வந்து நீங்கள் வந்து கை போட்டுல தேய்க்கவே தேவையில்லை, அப்படியே வந்து வந்துடும். நல்லா இங்கே பாருங்க. நான் சாரி, கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க, இந்த சவுண்ட் வந்து இதோட பெல்லு. வீட்டில் எவ்வளோ சீப்பு பாருங்கள். இந்த சீப்பெல்லாம் நான் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த அழுக்காக இருக்கிற சீப்பை எல்லாத்தையுமே வந்து நான் இதுக்குள்ளே போட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் எல்லா சீப்பும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் கரெக்டாக பத்திர அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டேன். இதில் வந்து சும்மா நான் வந்து இது பண்ணிடுறேன். அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா, ஓகேங்களா, அதை கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃபேன் இருக்குது, அந்த சவுண்டில் மைண்ட் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? சரி, நான் பண்ணலாம், அது அப்படியே உங்கள்கிட்டயே காமிக்கலாம் சொல்லிட்டு இதை எடுத்தேன். கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க தண்ணிக்குள்ளே. அடுத்தது வந்து ஒரு நல்ல, நீங்கள் என்ன டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் போட போகிறீங்க. நான் வந்து ரின் யூஸ் பண்ணுவேன், நான் அது போட்டுக்கிறேன். ஒரு இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கூட போடும். இது பாருங்க, நான் இவ்வளோ போடுறேன், அளவு உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் லெமன் கூட போட்டுக்கலாம். லெமன் வேணால் போட்டுக்கோங்க, நான் போடல இல்லை, உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்மெல்லுக்கு கொடுக்கறதுக்காக நான் மீரா ஷாம்பு வந்து நான் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், ஸ்மெல்லுக்காக தான் நான் போடுறது. இது இது கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து ஒரே ஒரு ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சீப்பெல்லாம் நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி பத்தலை, ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நான் வந்து கூலிங் வாட்டர் நான் ஊற்ற போகிறேன். இதை நான் ஊற்றுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு விஷயங்க, எங்கள் வீட்டு சிங்க்குள்ளே எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே போய் கோல்டு வாட்டர் ஃபுல்லாக நல்லா ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு பாருங்க எவ்வளோ நேரம் நல்லா நழுத்தி வறுத்து பாருங்க. இப்போ தண்ணி போதும், எங்கேயும் வச்சு வாஷ் பண்ணதுக்காக தான் எப்படி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, ஒரே ஒரு சீப்பு எடுத்து சும்மா நீங்கள் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஒரே ஒரு சீப்பு எடுத்து சும்மா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு இது பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து மொத்த அழுக்கும் வந்து போயிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுங்க போதும் ஒருத்தோட. இது கொஞ்சம் தான் ஊறட்டும், ஒரு 15 மினிட்ஸ் போட்டு ஊட்டும். நம்ம வந்து அப்புறமா வந்து நான் உங்களுக்கு கட்டவே கண்டினியூ பண்ணுறேன். இது பாருங்கள் காய்ஸ், இப்பயே வந்து எவ்வளோ அழுக்கு இதில் வந்துருக்கு சொல்லிட்டு பாருங்க. இந்த சீப்பில் வந்து அதுக்கப்புறமா வந்து எல்லா சீப்பும் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு பாருங்கள், என்னோடய சீப்பு இதை பாருங்கள், ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறது, எடுக்கிறதுக்கு அழுக்கு எடுக்கிறதுக்காக ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு பல்டிகல் ப்ரெஷ், இந்த சீப்பை தேய்ச்சி 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 போய் கிடக்கு. இது மாதிரி தேய்க்கிறதுக்காகவே நான் இந்த ஸ்பெஷல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பாருங்கள், இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் கைஸ். இது மாதிரி எல்லா ப்ரெஷ்ஷுக்கும் வந்து நீங்கள் பண்ணி அழகாக க்ளீனாக வச்சுக்கலாம். இப்போ
பாருங்க எவ்வளோ அழுக்கு வருது பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் இந்த பாருங்க இப்போ எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்க. அதையும் முன்னாடி பண்ணல, அதையும் பின்னாடி பண்ணிடலாம். இது மாதிரி வந்து நீங்கள் 10 டேஸ்க்கு ஒரு தடவையாச்சும் நீங்கள் வந்து சீப்பெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க கைஸ். நல்லா ஹைஜீனிக்காக இருங்க. நீங்கள் லெமன் ஜூஸ் போயினா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இன்னும் அதுக்கப்புறம் நான் எல்லா சீப்புக்கும் இப்படி பண்ணிடுறேன் பாருங்க கைஸ். இது மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் வந்து இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள் எப்படி சுத்தமாக வச்சுக்கொடுங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நான் ஸ்கீன் பண்ணேன். எனக்கு பிடிச்ச சீப்பு இதுதான். இது பஃப்லாக இதில் நான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப பிடிச்ச சீப்பு. இப்போ வந்து என்ன பண்ணேன்னா இப்போ இந்த சன்னியை ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு ஒரு கூல திருப்பி நல்லா ஒரு இந்த கூல் வாட்டரில் வந்து நல்லா போட்டு வாஷ் பண்ணிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து பல் சீப்பெல்லாம் உடஞ்சிடும், அதாவது பல்லாம் ஃபேட் ஆகிடும். அதனால சொல்கிறேன் இப்போ ஏன்னா ஹாட் வாட்டரில் போட்டதுக்கு அப்படி ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் கூல் வாட்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஆகாது. நல்லா வாஷ் பண்ணிங்க. ஏன்னா சோப் பவுடர்லாம் அவங்க போட்டுருக்கோம்ல, அதனால் நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா இப்போ வந்து காய போட்டுருங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. இது பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சீப்புலாம் இந்த சீப்பு நான் உங்களுக்கு காமிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த சீப்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எந்த ஒரு அழுக்குமே கிடையாது. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சீப்பெல்லாம் நல்லா கழுவி நல்லா ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க கைஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. இது காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நல்ல ஒரு காய வச்சு இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாய் கைஸ்.